தாவீது ராஜா தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீதின் ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். தாவீது தேவனுடைய பெட்டியை கிபியாவில் இருந்து தாவீதின் நகரத்திற்கு கொண்டு போக இரண்டு முறை முயற்சி பண்ணுகிறார். முதலாவது முயற்சி தோல்வி அடைகிறது. தேவனுடைய பெட்டி அண்டையிலே ஊசா செத்து போகிறான். தாவீது பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலே வைக்கிறார். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவருடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவருடைய வீட்டாரையும் ஆசீர்வதிப்பது அவர் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு ஒப்புரவாகி இருப்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய கோபம் அவரை விட்டு நீங்கி போயிற்று என்றும் கர்த்தர் இப்போது இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதானமாயிருக்கிறார் என்றும் தாவீது அறிந்து கொள்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதானமாயிருக்கும் போது கர்த்தருடைய பெட்டியை தாவீது நகரத்திற்கு கொண்டு வரலாம் என்று தாவீது தீர்மானம் பண்ணுகிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரு பாரமான கல் அல்ல. இதை சுமந்து செல்வது கடினம் அல்ல. தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் புத்திரர் கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய பெட்டிக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாயும் பயபக்தியாயும் இருக்க வேண்டும். அப்போது பெட்டிக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுடைய பெட்டிக்கு அருகாமையில் ஊசா வந்தபோது அவன் செத்துப்போனான். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிற்கு வந்தபோது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பெட்டி ஒன்றுதான். அது இரண்டு விதமாய் கிரியை செய்கிறது. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையினால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுகிறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். 1 பேதுரு 2:6-8. தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வருவதற்கு தேவையான காரியங்களை மேற்கொள்கிறார். முதலில் தேவனுடைய பெட்டியை கிபியாவில் இருந்து கொண்டு வந்தபோது அதை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இப்போதோ அதே பெட்டியை தோள்கள் மேல் சுமந்து கொண்டு வருகிறார்கள்.
கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 1 நாளாகமம் 15:15. தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது தாவீது கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது தாவீது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிடுகிறார். தங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவை நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகவும் தாவீது பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறார். ஊசா மரணமடைந்ததற்கான காரணத்தை தாவீது புரிந்து கொண்டார். உடன்படிக்கை பெட்டியை ரதத்தில் ஏற்றாமல் ஆசாரியர்களுடைய தோள்களில் அதை சுமந்து போக வைக்கிறார். தாவீது நியாயப்பிரமாணத்தை வாசித்து பெட்டியை எப்படி தூக்கிச் செல்ல வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொண்டார். மேலும் பெட்டியை பற்றிய மற்ற பிரமாணங்களையும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் நடக்கும்போது தாவீதும் அந்த பெட்டிக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து போகிறார். பெட்டி கிபியாவில் இருந்து புறப்பட்ட போது சகலவிதமான கீத வாத்தியங்களோடும் கைத்தாளங்களோடும் தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியாரும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக்கொண்டு போனார்கள். அப்போது ஆரவாரம் அதிகமாய் இருந்தது. இப்போது ஆரவாரம் இல்லை. ஆரவாரத்திற்கு பதிலாக தாவீதின் இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் கர்த்தர் மீது பக்தியும் இருக்கிறது. தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணுகிறார். சணநூல் ஏபோத் ஆசாரியரும் லேவியரும் அணியும் வஸ்திரம். இது ராஜாக்களுக்கு உரியது அல்ல. தாவீது கிறிஸ்துவிற்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருக்கிறார். ஆகையினால் சணநூல் ஏபோத்தை தரிக்க கர்த்தர் தாவீதை அனுமதிக்கிறார். அல்லது ஒருவேளை தாவீது சமூக தப்பத்தை புசித்தது போல இதையும் அறியாமல் செய்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதை அங்கீகரிக்கிறார். தாவீது தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை களைந்து போட்டு தேவனுடைய ஊழியக்காரரின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டார். கேருபீன்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். தாவீதின் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய சந்தோஷம் நிரம்பி வழிவதினால் அவர் நடனம் ஆடுகிறார். அவர் தன்னுடைய முழு பலத்தோடு நடனம் ஆடுகிறார். தாவீதின் நடனம் செயற்கையான நடனம் அல்ல. தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக தாவீது தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணுகிறார். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துனியோடும் தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவரை அவமதித்தாள். தாவீது எருசலேமிற்கு நடனமாடி வந்து கொண்டிருக்கிறார். இதை மீகாள் பலகனி வழியாக பார்க்கிறாள். இவளும் சேர்ந்து ஆடிப்பாடி சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் இஸ்ரவேலர் மத்தியில் தங்களுடைய புருஷர் ஜெயத்தோடு திரும்பி வரும்போது அவர்களை ஆடிப்பாடி வரவேற்பது இஸ்ரவேல் ஸ்திரீகளின் வழக்கம். மிரியாம் கர்த்தரை புகழ்ந்து மற்ற ஸ்திரீகளோடு ஆடிப்பாடியதை போன்று இங்கு தாவீது ஆடுகிறார். மீகாளுக்கு தன் புருஷன் அற்ப மனுஷரில் ஒருவனைப் போல இருக்கிறார். அவர் ஆடுவது மீகாளுக்கு பிடிக்கவில்லை. ஆகையினால் அவள் தாவீதை தன் இருதயத்தில் அவமதித்தாள். இதற்காக கர்த்தர் அவளை தண்டித்தார். மேகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. தேவனுடைய பெட்டி பாதுகாப்பாக கொண்டு வரப்படுகிறது. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இடுகிறார். தாவீது கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார். கர்த்தருடைய கிருபை தங்கள் மீது என்றும் உள்ளதை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறடிக்கிறார்கள். தாவீது புதிய கூடாரத்தை போட்டிருக்கிறார். அதில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கர்த்தருடைய பெட்டி வைக்கப்படுகிறது. தாவீது எத்தனை மிருக ஜீவன்களை பலி செலுத்தினார் என்று தெரியவில்லை. பலி செலுத்தப்பட்ட போது இஸ்ரவேலின் திரள் கூட்டமான
ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களும் அங்கு இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டார். ஆகையினால் தாவீது கர்த்தருடைய சன்னதியில் திரளான சர்வாங்க தகன பலிகளையும் திரளான சமாதான பலிகளையும் இட்டிருக்க வேண்டும். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு தாவீது சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். தாவீது இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிடுகிறார். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விடுகிறார்கள். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவர்களை சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் செழித்திருக்க வேண்டும் என்றும் தாவீது விரும்புகிறார். தங்கள் ராஜா தங்களை நேசிக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொள்கிறார்கள். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை நலமான வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பதோடு அவர்களை உதாரத்துவமாகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் திராட்சை ரசத்தையும் பங்கிட்டுக் கொடுக்கிறார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தைகளினாலும் ஆசீர்வதிக்கிறார், அன்பளிப்புகளினாலும் ஆசீர்வதிக்கிறார்.